வீரப்பனுக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணாரியம்மன் கோயிலேயே போய் நான் வீரப்பனை பிடிக்கணும், எனக்கு அருள் கொடுங்கன்னு கேட்டார். அது மட்டும் இல்லை, நான் வீரப்பனை பிடிச்சிட்டா உனக்கு மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டார். இந்த டைமில் நீங்கள் பிடிக்க நினச்சிங்கன்னா நிச்சயம் மாட்டிடுவாங்கிற ஜோசியத்தை சொன்னேன். ஸோ அவர் சொன்ன டைம் இதெல்லாம் வச்சு அந்த அட்டாக் ஆரம்பித்தாங்க. அது கோயின்சிடென்ஸோ என்னமோ, வீரப்பனுக்கு தெரியாமல் அந்த ஜாதகம் இப்படி எடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்தது. அப்போ அதுக்கு பதில வந்து விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லலை. வீரப்பன் மனைவி குடியிருக்கிற வீட்டுக்கு அருகில் ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி அதில் அந்த பொண்ணை வந்து போய் குடி வச்சாங்க. அந்த அவர் வந்து ஒரு உளவாளி, காவல்துறையோட உளவாளி. காட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு காவல்துறையால் போகவே முடியாது. வீரப்பன் அதனால் என்ன க்ளீனாக பண்ணியிருந்தான்னா, இங்கேருந்து காட்டு உள்ளேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி தான் அவனுடைய கேம்பை வச்சுருந்தான். வீரப்பன் வந்து அந்த காட்டை பற்றி ரொம்ப அருமையாக தெரிஞ்சு வச்சுருந்தான். வாசனையை வச்சே மிருகங்களை கண்டுபிடிச்சிருந்தான். அந்த மிருகங்கள் பக்கத்தில் இருக்கும்போது இங்கே புலி வருது. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது வீரப்பன் அவர்களை பற்றி தொடர்ந்து இப்போ கொஞ்சம் ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா எல்லை மத்தியில், கர்நாடகா தமிழக எல்லை மத்தியில் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் பலகை அழிப்பது, தமிழர்கள் மீது கொஞ்சம் தாக்குதல் ஏற்படுத்தலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வீரப்பன் காலத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. வீரப்பன் அவர்கள் தமிழர்களுக்கும் தமிழ் சார்ந்த விஷயங்கள் காரணமாகவும் திகழ்ந்தார்னு சொல்கிறாங்க. தமிழ் பெண்களுக்கு காரணம் திகழ்ந்தார்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது கன்னடத்தில் வந்து கர்நாடகாவில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்துவது இன்று நேற்று நடக்கும் விஷயம் அல்ல. வீரப்பன் பிரபலமாவதற்கு முன்பே வந்து வாட்டல் நாகராஜன் ஒருத்தர் இருந்தார், தமிழ கன்னடத்து ஆதரவான ஒரு இயக்கம், கன்னட வெறியர்கள்னு சொல்லுவாங்க அவங்க. வாட்டல் நாகராஜங்கிறவருக்கு மேலே தலைமையில் இயங்கிக்கிட்டு இருந்தாங்க வீரப்பன் பிரபலமாவதற்கு முன்பே. ஸோ தமிழர்கள் மீதான தாக்குதல்லாம் அப்பப்போ நடக்கும். அந்த இதெல்லாம் தமிழ் போர்டுகள்லாம் இது பண்ணுறதெல்லாம் அப்பப்போ நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் ஆனால் அந்த வீரப்பனுடைய செல்வாக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காடு காட்டை சுற்றி இருக்கிற இடம் இவ்வளோதான். நீங்கள் பெங்களூரில் இருக்கிறவங்கெல்லாம் வீரப்பனுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ராஜ்குமாரை வீரப்பன் கடத்தி கொண்டு போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு பய உணர்வு வந்தது. ஏன்னா ராஜ்குமார் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர், அவரே கடத்தி கொண்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அப்போ வந்து வீரப்பன் மீது கடுமையான கோபமும் இன்னொரு பக்கம் பயமும் வந்தது. அந்த மாதிரி ராஜ்குமாரை கடத்தி கொண்டு போனது இப்போ. அதுக்கப்புறம் அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க, அது மட்டும் இல்லை, வீரப்பன் எப்போதுமே தனக்கு வரக்கூடிய பணத்தில் அந்த கிராமத்தை ஒட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்வது வழக்கம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. என்னென்னா, அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க போலீஸ் நடமாட்டத்தை பற்றி. வீரப்பனை பற்றின எந்த விஷயத்தையும் போலீஸ்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு வீரப்பன் நிறையா பணம் கொடுத்ததாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீரப்பனால் பாதிக்கப்பட்ட, வீரப்பனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிரடிப்படை போய் நிறையா அப்பாவிகள் எல்லாம் வந்து ரொம்ப துன்புறுத்தினாங்க. அவர்களெல்லாம் நம்மால் தான் பாதிக்கப்பட்டார்கள்ங்கிற ஒரு உணர்வின் அடிப்படையில் அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீரப்பன் வந்து சில உதவிகளை செஞ்சது, அப்பப்போ செய்தது உண்மைதான். ஸோ இப்படித்தான் இருந்ததே ஒழிய, வீரப்பன் ஒரு காட்டுவாசி, காட்டுக்குள்ளே இருக்கிறவன், அந்த காட்டை சுற்றி உள்ள அவங்க தான் அவனுக்கு பயப்படுவாங்கிற ஒழிய, மற்ற இடங்களில் இருக்கிறவங்கெல்லாம் வீரப்பனுக்கு தான் பயந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது, ஏற்க முடியாது. சார், வீரப்பன் வந்து காட்டுக்குள்ளே இருந்து அவர் எதுக்கு எப்படி வெளியில் வந்தார் அப்படிங்கிறதே இன்னும் மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அப்போது நடந்த நிகழ்வு தான் என்ன சார்? வெளியில் வந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து அந்த சுடப்பட்ட டைம் தானே? ஆமாம். சுடப்பட்ட டைமில் பல ரகசியங்கள் நடந்தது. வீரப்பன் வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க, இதை வச்சு சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் வீரப்பனை உண்மையிலே எப்படி பிடிச்சாங்க, எப்படி சுட்டப்பட்டாங்கங்கிறது காவல்துறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் அது. அதனால் வீரப்பனை கொன்றது எப்படி, வீரப்பன் எப்படி வெளியில் வந்தான், போலீஸு சொன்ன வெர்ஷன் உண்மையா, அந்த வேனில் வந்து ஏறினது உண்மையா, அதில் சுட்டது உண்மையாங்கிறதுல நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. இல்லை உண்மையான உங்களுக்கு தெரியல சார்? இல்லை, இருந்தாலுமே அது காவல்துறை வந்து அது ஒரு ரகசியமாக வச்சுருக்காங்க. அதனால் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு, எப்படி இருக்க, அதுதான் அதுதான். அதாவது வீரப்பன் சுடப்பட்ட போது மீசை வந்து வெட்டப்பட்டிருந்தது. வீரப்பன் வந்து மிக மிக நேசித்தது அவனுடைய மீசை, அதுக்கு என்னெல்லாம் போட்டு இது பண்ணுவான். வீரப்பன் வந்து அந்த சுட்டு
மீசை வெட்டப்பட்டிருக்கும் போதே வீரப்பன் உயிரோடு பிடிபட்டிருக்கணும் போலீஸ்கிட்ட. ஏன்னா போலீஸ்கிட்ட பிடிப்பட்ட அந்த மாதிரி மீசை வைக்கிறத வெட்டுவாங்க. போலீஸ் தான் பெரிய மீசை வைக்கணும், கிரிமினல்ஸ் யாராச்சும் மீசை வச்சுருது போலீஸுக்கு பிடிக்காது. அதன் அடிப்படையில் அது மீசை வெட்டப்பட்டதுனால உயிருடன் போலீஸில் பிடிபட்ட பிறகு தான் சுடப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அப்போவே வெளியில் வந்தது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, வீரப்பனுடைய இடது கண் நினைக்கிறேன் அந்த இடது கண்ணும் ஏதோ உள்ளுக்குள்ளே போயிருந்தது. ஸோ உள்ளுக்குள்ளேன்னா கண்மொழி வலது கண்ணு உள்ளே போல் இடது கண் வந்து உள்ளே போயிருந்தது. அப்போ வந்து பேலிஸ்டிக் தியரி, ஃபாரன்சிக் சயின்ஸில் உள்ள பேலிஸ்டிக் தியரி பற்றி, ஏதாவது ஒரு துப்பாக்கியை நெத்தியில் வச்சு சுட்டால் தான் அந்த அழுத்தத்தில் கண்கள் உள்ளே போகும். தூரத்திலிருந்து சுடும்போது அந்த புல்லட் இன்ஜுரி வந்து கண்கள் உள்ளே போகிற அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த ஃபாரன்சிக் தியரி படி அவனை பிடிச்சி நெத்தியில் துப்பாக்கி வச்சு சுட்டிருக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தும் அப்போவே சொல்லப்பட்டது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் கருத்து. அடுத்த பக்கம் காவல்துறை வந்து வண்டியில் வந்து ஏறினாக்காக ஐஸ் அஞ்சலிக்காக அப்போ நாங்கள் சுற்றி இருந்து சுட்டோம் அப்படின்னுலாம் கருத்து வந்தது. அப்படி சுற்றி இருந்து சுட்டால் வேனுக்குள்ளவன் இருக்கிறான். வேனில் வந்து விண்டோ இருந்தது, கண்ணாடி ஜன்னல்கள்லாம். அங்கே தூரத்திலேருந்து சுடும்போது கண்ணாடி ஜன்னல்களையும் தாண்டி புல்லட்டு போய் நெத்தியில் பட்டு கண்ணு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு ரூல் டவுட், அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் தியரி படி நம்ம சொல்லக்கூடிய விஷயம். காவல்துறை வேறு விதமாக சொல்கிறாங்க. அதனால் காவல்துறை சொல்கிற விஷயத்தை வந்து யாரும் அலட்சியப்படுத்தலை. சரி, எப்படியோ வீரப்பன் வந்து பல குற்றங்களில் ஈடுபட்டான், அதனால் அவன் கொல்லப்பட்டான் அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கணும். வீரப்பன் பக்கம் வந்து எந்த என்ன தான் இது இருந்தாலுமே பல கொலைகள், சீனிவாசன்கிற காட்டு அதிகாரி எல்லாம் தலை தனியாக வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். அதற்கு மேலே வந்து நிறைய பேர் ராஜ்குமார் போன்றவங்கெல்லாம் கடத்தினான். அதுக்கப்புறம் வன இலாக்காவில் வேலை பார்க்குற ஒரு 10-11 பேரை கடத்தினான். அதுக்கப்புறம் ஒரு டிஎஸ்பி ஒருத்தரை கடத்தினான். ஸோ இதெல்லாம் சட்டப்படி குற்றம். அதனால் என்ன தான் வீரப்பன் வந்து இது பண்ணாலுமே சட்டத்தை மீறி குற்றம் செய்தவர்களை நம்ம நியாயப்படுத்த, ஒரு காவல்துறை அதிகாரியாகவும் ஒரு வழக்கறிஞராகவும் நான் நியாயப்படுத்தி பேச முடியாது. அதனால தான் நடந்த விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வீரப்பனை பிடிப்பதற்கு தனியாக திட்டமிடலாம் பண்ணாங்க, அதுக்கு வந்து பல ஜோசியம் பார்த்தது, பல நேரம் காலம்லாம் பார்த்ததுலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மைதானா சார்? ஆமாம், அது வந்து விசித்திரமாக ஒரு இது பண்ணாங்க. அதில் அதிகாரியாக இருந்த விஜயகுமார் அவர்கள், அவர் வந்து சில வித்தியாசமான விஷயங்களை பண்ணார். ஏன்னு கேட்டிங்கன்னா, வீரப்பன் காட்டுக்குள்ளே இருக்கிற பன்னாரியம்மன் கோயிலுக்கு அடிக்கடி வந்து கூப்பிடுவான். பன்னாரியம்மனுடைய அருள் அவனுக்கு இருக்குது, அதனால தான் அவனை பிடிக்க முடியலைங்கிற ஒரு கருத்து அந்த காட்டுல சுற்றி வசிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருந்தது. அதை விஜயகுமார் உடைக்க நினைத்தார். அவரே அந்த பன்னாரியம்மன் கோயிலுக்கு போய் கும்பிட்டார். அந்த வீரப்பனுக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பன்னாரியம்மன் கோயிலே போய் நான் வீரப்பனை பிடிக்கணும், எனக்கு அருள் கொடுங்கன்னு கேட்டார். அது மட்டும் இல்லை, நான் வீரப்பனை பிடிச்சிட்டா உனக்கு மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டினார். அதே மாதிரி வீரப்பன் பிடிப்பட்ட பிறகு அதே பன்னாரியம்மன் கோயிலுக்கே போய் மொட்டை போட்டார். இது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இருந்தாலும் அது எது எதுனா எதிர்கே அந்த முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுபடி அவர் ஆக்ட் பண்ணார். அடுத்தது வந்து அவர் எழுதின, விஜயகுமார் எழுதின புஸ்தகத்திலேயே சொல்லியிருக்காரு, ஜோசியத்தை பார்த்து நாங்கள் வீரப்பனை பிடிச்சோங்கிறது அவரே ஒத்துக்கிட்டு இருக்கார். அது ஏற்கனவே காவல்துறையில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வீரப்பனை பிடிக்கும் போதே ஒரு மலையாள ஜோசியர் அவர் பிடிச்சி வீரப்பன் என்ன ராசி அப்படிங்கிற, கன்னி ராசி வீரப்பன் அப்படிங்கிறத எடுத்து அந்த கன்னி ராசி படி அந்த டைமில் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணும்போது அந்த டைமில் கன்னி ராசிக்கு ஏழரை நாட்டு சனி நடந்தது. ஸோ ஜோசியர் சொல்லிட்டாரு, அவனுக்கு பேட் டைம், இப்போ இதை இந்த டைமில் நீங்கள் பிடிக்க நினச்சிங்கன்னா அவன் நிச்சயம் மாட்டிடுவாங்கிற ஜோசியத்தை சொன்னாங்க. ஸோ அவர் சொன்ன டைம் இதெல்லாம் வச்சு அந்த அட்டாக்கை ஆரம்பித்தாங்க. அது கோயின்சிடென்ஸோ என்னமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தோடனே அவர் வீரப்பன் ஜாதகத்தையே போட்டார் புக்கில். இந்த ஜாதகம் படி நாங்கள் பார்த்து தான் அவரை வந்து பிடித்தோம், ஜோசியத்தையும் நாங்கள் ஒரு பகுதியாக வச்சுக்கிட்டோம், அதுவும் எங்களுக்கு கை கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரி, வீரப்பன் ஜாதகம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சது? வீரப்பனுடைய காட்டில் இருக்கிறவன் பிறந்த நேரம் தெரியணும், பிறந்த நாள் இது டைம் கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியணும். அவனே காட்டுக்குள்ளே இருக்கான், வீரப்பனுக்கு தெரியாமல் அந்த ஜாதகம் எப்படி எடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்தது. அப்போ அதுக்கு பதிலை வந்து விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லலை. அதை நான் தான் ஒரு பேட்டியில் சொன்னேன். என்னென்னு கேட்டேன்னா, அதுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி போட்டாங்கன்னா, வீரப்பன் மனைவிக்கு வீரப்பன் பிறந்த டைமு அந்த ஜாதகம் எல்லாம் நிச்சயம் வீரப்பன் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கும்னு தான் காவல்துறை சார்பில் ஒரு பெண்ணை வந்து ரெடி பண்ணாங்க, ஒரு டீசெண்டானவங்க.
அவங்களையும் ஒரு குழந்தையோடு இருந்தாங்க. அவங்கள வந்து வீரப்பன் கிராமத்தில் போய் ஒரு வீடு எடுத்து தங்க வச்சாங்க. அந்த வீடை போலீஸ் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா, வீரப்பன் மனைவி குடியிருக்கிற வீட்டுக்கு அருகில் ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி அதில் அந்த பொண்ணை வந்து போய் குடி வச்சாங்க. அந்த அவர் வந்து ஒரு உளவாளி, காவல்துறையோட உளவாளி. அவர் தன்னுடைய குழந்தையுடன் அந்த வீட்டில் சில மாதங்கள் தங்கி பக்கத்தில் இருக்கும் வீரப்பனின் மனைவியுடன் நட்பு பாராட்டி அவங்களுக்கு நிறையா உதவி செய்கிற மாதிரி உதவி செஞ்சு அவங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி வீரப்பனின் மனைவி மூலமாக வீரப்பன் ஜாதகத்தை அவங்க எடுத்தாங்க. எனக்கு தெரிந்த ஒருக்கார் உங்கள் கணவருடைய ஜோசியை நான் பார்த்து சொல்கிறேன் அப்படி இப்படின்னு அவங்கள நம்ப வைத்து அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஜாதகத்தை தான் காவல்துறையிட்ட கொடுத்தாரு. அப்போ விஜயகுமார் அவர்கள் என்ன இது பண்ணார், இவங்க கொடுத்த ஜாதகம் உண்மையாக இருக்கா பொய்யா இருக்குமாங்கிறதுக்காக இன்று அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, காட்டுக்குள்ளே ஒரு பொருள் இது இந்த குற்றச்செயல்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்கா அப்படிங்கும்போது அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு, இன்று அவன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதற்கும் அவன் ஜாதகத்திற்கும் அமைப்பு சரியாக இருக்கிறது, அதனால் இது அவனுடைய ஒரிஜினல் ஜாதகமாக தான் இருக்கணும், அதனால் கன்னி ராசியாக இருக்கிறதுனால ஏழரை நாட்டு சனியாக இப்போ நீங்கள் அடிங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னார். அதன் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்தார்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் பெருசாக இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன்னா, காவல்துறையில் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுவரை யாருமே பண்ணலை. இந்த மாதிரி ஜோசியத்தை பார்க்கல. ஏன்னா காவல்துறை எப்போவுமே அவங்களுடைய திறமையையும் அவங்களுடைய நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் வச்சு தான் வேலை செய்கிறவங்க. இப்படி ஒரு ஜோசியம் பார்த்தது வந்தது இதுவரை எந்த வழக்கிலும் நடக்கவில்லை. ஆனால் இது வந்து புதுசு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் சொல்லுவேன். விஜயகுமார் பதனா நமக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஏன் நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன்னா, அந்த காலத்தில் மிகப்பெரிய அரசர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தை வந்து மிக மிக ரகசியமாக வைப்பாங்க. அங்கே ராஜ குருன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ஜாதகங்களை பார்ப்பார். அவர் மன்னருடைய ஜாதகம் அவர் கையில் தான் இருக்கும், அது வெளியில் போகாமல் அந்த ராஜகுருவை அரண்மனைக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. காரணம், ராஜாவோட ஜாதகம்னு மட்டும் இல்லை, மகாராணியின் ஜாதகம், இளவரசர் இளவரசர்கள் அத்தனை ஜாதகமும் அவர் கையில் தான் இருக்கும். ராஜா ஜாதகம் ஏன் எதிராளிகிட்ட போகக்கூடாது, எதிர்நாட்டு மன்னனுக்கு இவருக்கு ஏழை நாட்டு சனி வருது கெட்ட டைம் இருக்குன்னா அந்த டைமில் வந்து படையெடுத்து கொண்டு வருவான். இதுக்காகவே ராஜாக்கள் வந்து தங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப ரொம்ப இதுவாக பாதுகாத்தாங்க. அதனால தான் அந்த ஜாதகத்தை பாதுகாத்ததுக்கு காரணமே நம்முடைய கெட்ட நேரத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது எதிரிகள்ங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. அதனால் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஃபாலோ பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜியை அதே ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து ஒரு குற்றவாளியை பிடிச்சதுனால வீரப்பன் விஷயத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி மிக பெரிதாக பேசப்பட்டது. வீரப்பன் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் நடந்த சுவாரஸ்யமான ஸ்ட்ராட்டஜியில் உங்களால் இன்னும் மறக்க முடியாத ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியுமா சார்? இந்த விஷயத்தில் தப்பிப்பான்னு நினச்சே பார்க்கல, தப்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீரப்பனுடைய அந்த காட்டினுடைய அமைப்பே அப்படி. காட்டில் வந்து காட்டுவாசிகள் தான் வசிக்க முடியும். நீங்களும் நானும் காட்டில் போய் விட்டால் முடியாது. அந்த காட்டில் நீங்கள் இரவு நேரங்களில் தூங்கினீங்கன்னா பல வண்டுகள் வரும். வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனனையே நான் நைட்டு காட்டில் படுக்கும்போது ஒரு வண்டு வந்து கடித்து அந்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் இதிலெல்லாம் ஆஸ்பத்திரியெல்லாம் போய் சேர்த்தாங்க. அதனால் காடுகளுக்குள்ளே ஆபத்தான மிருகங்கள் இருக்கும், ஆபத்தான வண்டுகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும். இதெல்லாம் வந்து சாதாரணமாக போகிற போலீஸ்காரவங்க தாங்க முடியாது, ஒரு நாள் கூட காட்டுக்குள்ளே தங்க முடியாது. இங்கே இருந்து காட்டுக்கண்ணு உள்ளே நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு 2 மணி காலையில் 6 மணிக்கு போனீங்க, 2 மணி வரை நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் போக முடியும். 2 மணிக்கு அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் வரணும், அப்போ தான் நீங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து சேர முடியும். ஆக காட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு காவல்துறையால் போகவே முடியாது. ஆனால் வீரப்பன் அதனால் என்ன க்ளீனாக பண்ணியிருந்தான்னா, இங்கேருந்து காட்டு உள்ளேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி தான் அவனுடைய கேம்பை வச்சுருந்தான். அதனால் காவல்துறை அது நெருங்கவே முடியாது அந்த இயற்கை அமைப்பினால். அது வந்து வீரப்பனுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. ரெண்டாவது, வீரப்பன் வந்து அந்த காட்டை பற்றி ரொம்ப அருமையாக தெரிஞ்சு வச்சுருந்தான். வாசனையை வச்சே மிருகங்களை கண்டுபிடிச்சிருவான். அந்த மிருகங்கள் பக்கத்தில் இருக்கும்போது இங்கே புலி வருது, இந்த இடத்துல இந்த ஏரியாவில் புலி அதிகம், இந்த ஏரியாவில் சிங்கம் அதிகம், வாசனை வச்சு யானை இங்கே வருது, இது மாதிரி அந்த காட்டுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்ததுனால அந்த காட்டை பற்றி மிக மிக அருமையாக தெரிஞ்சு வச்சுருந்தான். அது வந்து காவல்துறையில் யாராலுமே தெரிஞ்சு வச்சுருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த காட்டை பற்றின விஷயம் அத்தனையுமே ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருந்ததுனால அவனையும் அவன் கூட்டாளிகளையும் பிடிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் இந்த விஜயகுமார் அதிகாரியை போட்டதுக்கப்புறம்
இன்னொரு அதிகாரி உளவு பிரிவை கொண்டு வந்தார் அங்கே வீரப்பணம் பிடிக்கிறதுக்கு. அது ஒரு துப்பாக்கியை தான் தூக்குனாங்க. அவர் சொன்னார், துப்பாக்கியை தூக்காதீங்க, மூளையை யூஸ் பண்ணுங்கள், நம்முடைய உளவாளிகளை அதிகமாயிங்க, வீரப்பனுக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்ட இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் எடுங்க அப்படின்னு தான். வீரப்பன் ஒய்ஃப்கிட்ட இருந்து ஜாதகத்தை எடுத்த மாதிரி வீரப்பன் அந்த கிராமங்களில் யார் வீட்டுக்கு வருவான், எங்கே சாப்பிடுவான், எங்கே மோர் குடிப்பான், யார் அவரோட தொடர்பு வச்சுருந்தாங்கிறதெல்லாம் ரகசியமாக எடுத்து அதன் மூலம் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் உருவாக்கி தான் அந்த சக்ஸஸாக பண்ணாங்க. அதற்கு முன்னால் இருந்த அதிகாரிகள் வெறும் துப்பாக்கி வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம், உளவுத்துறையை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் எளிதாக பிடிபட்டான். சார், இப்போது காட்டுக்குள்ளனா இது போன்ற விஷயங்களை போயிட்டு காவல்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் போது காவல்துறை அதிகாரிகளாலே நம்ப முடியாத விஷயங்கள் ஏதாவது இருக்குமா சார், இருக்கும் சொல்ல முடியுமா சார்? அதுதான் உள்ளே போகும்போதுங்கிறது முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அவங்க வந்து அவ்வளவு இதாக பண்ணலை. அதில் அடிப்படையில் அங்கே குவிக்கப்பட்டிருக்கும், அந்த சுற்றி இருக்கிற கிராமங்களில் தான் இருப்பாங்க, கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் போவாங்க, திருப்பி வருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த உளவு பிரிவெல்லாம் வச்ச உடனே நிறைய ஸ்பைஸ் போய் வீரப்பணியை போய் பார்த்துட்டு வந்தாங்க. நாங்கள் எல்டிடிஇ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆயுதம் வாங்கித்தரோம், ஆயுதம் இது பண்ணித்தரோன்னு அந்த வீரப்பணுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் பிடிச்சி போலீஸே ஸ்பை மாதிரி போய் வீரப்பணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஏமாத்த ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு. வீரப்பன் சுடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகலாம் காவல்துறை இவங்களே போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. வீரப்பனால் கண்டுபிடிக்க முடியல சார் இவங்களா காவல்துறை அதிகாரி? இல்லை இல்லை, வீரப்பனை பொறுத்தவரை காட்டில் வாழ்கிறான். அந்த மாதிரி ஸ்பை டாக்டிக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறவங்க செய்கிறது. அவனுக்கு நாட்டுக்குள்ளேயே வந்து வந்து ஜனங்களை பார்த்து இங்கே நடக்கிற விஷயம் பத்திரிக்கை படிக்க முடியாது, டிவி பார்க்க முடியாது, ரேடியோ நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கூட வீரப்பனுக்கு தெரியாது. ஒரு காட்டுவாசி. அதனால் இந்த மாதிரி பல டாக்டிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணினதுக்கப்புறம் அவன் வந்து பிடிபட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அவர்கிட்ட ஆயுதங்கள்லாம் இருந்துச்சு சார், அது எப்படி சார்? ஆமாம், ஆயுதங்கள்ங்கிறது இப்போ எல்லாத்தையும் நீங்கள் சென்னையில் எடுத்தீங்கன்னா அந்த வடஇந்தியாவிலேருந்து வர்றவங்கெல்லாம் ஆயுதம் வைக்கிறாங்க. பீகார்லெல்லாம் ஆயுத தொழிற்சாலை இருக்குது, துப்பாக்கி தொழிற்சாலை. அதை மாதிரி இந்த துப்பாக்கி கள்ள துப்பாக்கி வைக்கிற குரூப்பு நிறையா இருக்குது. அவங்க காடுகளில் அந்த காடு ஓரங்கள்லாம் பணம் கொடுத்து அவங்க ஏஜென்ட் மூலமாக வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் துப்பாக்கி இந்த தோட்டா இதெல்லாம் வந்து அவனுக்கு ஈஸியாக கிடைச்சது. கன்னிவெடி கன்னிவெடி வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஈஸியாக பண்ணலாம். அதனால் காவல்துறை பொறுத்தவரை பெரிய சேலஞ்சு ஏன் இல்லைன்னா யாருமே காட்டுக்குள்ளேயே போகலை. அவங்க காட்டுக்குள்ளேயே போனால் இருக்க முடியாது, கொஞ்ச நாள் கூட அங்கே டேங்க அடிக்க முடியாது. அதோடு அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விறகு வெட்டுறவங்க ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் வீரப்பனுக்கு தூது சொல்லிடுவாங்க போலீஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்ல, மிருகங்கள் கொடுக்குற குரலை வச்சே ஆட்கள் வராங்கங்கிறது வீரப்பன் கண்டுபிடிச்சிருவான். ஒரு குரங்கு ஒரு சத்தம் கொடுக்குது, ஒரு ஒரு பல்லி வந்து ஒரு சத்தம் கொடுக்கும்போது ஆட்கள் வராங்க அப்படிங்கிறது அது வீரப்பன் தன்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்லிடுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காட்டிலே வாழ்ந்து பழகினதுனால அவர்கள் யாரும் காவல்துறை யாரும் உள்ளேயே போக முடியலை. ஸோ உள்ளேயே போய் கேம்ப் அடித்து அவங்க காவல்துறை அவரை பிடிக்கவே இல்லை. காட்டுக்கு வெளியே உள்ள கிராமங்களிலிருந்து கண்காணித்து அப்படித்தான் அவங்க பிடிச்சாங்க. அதனால் அவங்களுக்கு பெரிதாக மோசமான அனுபவங்கள் காவல்துறைக்கு ஏற்பட்டதாக எந்த தகவலும் கிடையாது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க, இங்கேருந்து மரம் வெட்ட போன தமிழர்கள் வந்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது வந்து கண்டித்து அல்லது அடித்து அனுப்பப்படுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் வீரப்பன் இருக்கும்போது நடக்கலை அப்படிங்கிறாங்க. இந்த வாதம் உடன்பட்டு போகிறீங்களா சார்? வீரப்பன் இருக்கும்போது அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ராஜ்குமார் கடத்தப்பட்டதும் சரி, வனத்துறை அலுவலர்கள்லாம் கடத்தப்பட்டாங்க. அப்போ என்ன பண்ணுது, வீரப்பனை பார்த்து வந்தால் கடத்திடுவான் அப்படிங்கும்போது ஓரளவு பயத்துடன் செயல்பட்டிருக்கலாம், அதில் ஓரளவு உண்மையும் இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற காட்டிலாக்க அதிகாரிகள் இவங்கெல்லாம் ரொம்ப சீனிவாசன்களெலாம் ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்காக ரொம்ப போல்டாக ஸ்டெப்ஸ் எடுத்தார். அதனால் ஒரு ஒரு சில பேர் வந்து இந்த காட்டிலாக்க வச்சிருந்தவர்கள் வேண்டுமானாலும் பயந்துருக்கலாம். காவல்துறை அதிரடிப்படையில் அங்கே இருந்தது. அதனால் காவல்துறைகிட்ட துப்பாக்கி இருக்குது, இது இருக்குது, பெரிய ஃபோர்ஸ் இருக்குது. அவங்க யாரும் வீரப்பணம் பார்த்து பயப்படலை. கர்நாடகாவை சேர்ந்த அந்த காட்டிலாக்க அதிகாரிகள் வேணால் வீரப்பணக்கான் யாரையும் பிடிக்கக்கூடாது, இந்த விலை வெட்டுறவங்களை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கலாம். நன்றி சார்.